ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான நல்ல வாசனையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு மசாலா நம்ம வந்து வறுத்தரைக்கணும். இது வந்து நம்மளோட மீன் குழம்புக்கு இன்னும் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக கடுகு வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். அதே மாதிரி 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக வெந்தயம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரிஞ்சிராமல் நம்ம வந்து நல்லா வறுத்தெடுக்கணும். இப்போது மசாலா நல்லா வறுபட்டதும் நம்ம வந்து இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது மறுபடியும் இதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 12 போல் சின்ன வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே 5 பல் பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் இதில் 2 மீடியம் சைஸ்டு தக்காளி எடுத்தேன். அதில் வந்து 1/2 தக்காளி தனியாக வச்சுருக்கேன், 1/2 தக்காளி தனியாக வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துப்போம். மீதி இருக்கிற அந்த 1/2 தக்காளி வந்து ஃபுல்லாக உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி லைட்டாக வதங்கட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதோடய சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் துருவுன தேங்காய், அதுக்கப்புறமா மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போல், கூடவே 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் இது வந்து 3 டீஸ்பூன், அதே மாதிரி காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் 2-3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடைசியாக 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூடவே நம்ம வந்து புளி தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். அதை வந்து 1 கப் தண்ணி சேர்த்து 15 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டே. இப்போ இதிலிருந்து அப்படியே அந்த ஜூஸை மட்டும் எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் 10 போல் சின்ன வெங்காயம், அதை வந்து லைட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். கூடவே 5 பல் போல் பூண்டு அதை வந்து லைட்டாக இடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டும் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி வதங்கினதும் இதில் 1 கொத்து கருவேப்பிலையலை, கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை வந்து அப்படியே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி, நான் வந்து 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்சியை லைட்டாக அலசிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துட்டேன். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் மீதி தக்காளி வச்சுருந்தோம்ல 1/2 தக்காளி 1-5 பீஸ் போல் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து வைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது நம்ம, அதே ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம மீனெல்லாம் வேக வச்சு எடுக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். மூடி வச்சுட்டு 1-10 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு, நம்ம வந்து மீன் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 3/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து என்ன மீன் பிடிக்குமோ அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு ரொம்ப போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக அப்படியே அதுக்கு எல்லாருக்கும் இடம் கொடுத்துட்டு நடுவில் வந்து ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ணோன்னா மீன் உடஞ்சிரும். இது வந்து 8-10 நிமிஷம் போல் மீடியம் ஹீட்டில் நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தாளித்து சேர்க்க போகிறோம். நம்ம வந்து கடைசியாக தாளித்து சேர்க்கும்போது மீன் குழம்போட டேஸ்ட்டும் வாசனையும் இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இப்போ தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நமக்கு வந்து என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, கடுகு உடஞ்சதும் இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 1 சின்ன வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொரிஞ்சு இந்த மாதிரி வந்ததும் இதில் 1 கொத்து கருவேப்பிலை, அதை வந்து 1-2 பிச்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும். எப்போவுமே நம்ம வந்து சின்ன பேனில் தாளிக்கிறப்போ பேனை எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம மீன் குழம்பு மேலே அப்படியே சேர்த்துடலாம். மீன் குழம்பு வந்து நம்ம உடனே சர்வ் பண்ணுறத விட 15-20 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பரிமாறும்போது இன்னும் நல்லாயிருக்கும்.
அதனால கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நான் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்தேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம பரிமாறினோம்னா சரியாக இருக்கும். டடா, நம்மளோட சூப்பரான நல்ல வாசனையான மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.